அவன் உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல சொல்றான். என்ன வார்த்தை? கதிர். அந்த பாயா இருக்கணும்டா. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா, ஆக்சுவலா 12th வீடியோஸ் பார்த்தாச்சு, இது 13th வீடியோ. நம்ம எபிசோட் எபிசோடா பாத்துட்டு இருக்கோம்ல, சோ அதுல இது 13th எபிசோட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடம்பாயிடும் பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். சார் ஒரே டவுட், 18th கருப்புன்றது நாட்டார் தெய்வம் எப்போதையும் பாக்குறாங்க? இல்ல இல்ல, வாழ்ந்த ஒருத்தர் இறந்துட்டாரு, ஊரை காப்பாத்தினாரு, அது வரைக்கும் நாங்க குலதெய்வமா கும்பிடுறோம். கிராமத்துல குலதெய்வங்களை எல்லாரையும் கருப்புசாமி தான் சொல்றாங்க. ஆனா இந்த 18th கருப்பு மட்டும் வேற. 18th கருப்பன் என்பவன் வந்து யாரு? கண்ணன். நாட்டார் தெய்வம் சொல்லுவாங்களா? நம்ம குலசாமி தான் சொல்றாங்க. நம்ம குலசாமிகள் தான் அந்த கருப்பு வழிபாடு அப்படின்னு சொல்றோம். அதை நீங்க என்ன கண்ணனோட கனெக்ட் பண்றீங்க? சோ இது என்ன ஒரு சிமிலரா கனெக்ட் ஆகுது, இது எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. குலதெய்வமும் அப்ப கண்ணனும் ஒன்னா அப்படின்னு, 18th கருப்பும் ஒன்னா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் அவர் சொல்றாரு, கண்ணன் தான் 18th கருப்புன்னு சொல்றாரு. நீங்க பெரிய ஷாக்கிங்கே உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா 18th கருப்பு பத்தி மோஸ்ட்லி யாருக்குமே அந்த வரலாறு தெரியாது. அங்க இருக்கவங்களுக்கு ஒரு சில சொல்லப்பட்ட ஒரு சில வரலாறு மட்டும் தான் தெரியும், முழுசா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா ஒரு சில மகாபாரதம் ராமாயணத்துல இருக்கிறதே நமக்கு முழுசா புரியல. அவ்வளவு பெரிய புராணத்துல இவ்வளவு பெரிய படம் எடுத்து கோடி கோடியா செலவழிச்சு அதுக்கு விசுவல் ட்ரீட் எல்லாம் கொடுத்து அதுவே நமக்கு புரியல. சின்ன சின்ன சிறுகதைகள்லாம் நமக்கு முழுசா புரிஞ்சிட போது. சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கண்ணன் தான் அந்த 18th கருப்பு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கான சான்றுகளும் அவர் கொடுக்கறாரு, அதையும் பாருங்க. மகாபாரத கண்ணன் எது வட நாட்டுல மதுரை இருக்கு இல்லையா, குஜராத் பக்கத்துல மதுரை இருக்கு இல்லையா, அந்த மதுரை ஆண்டவருடைய பையன் வாசுதேவன் ஒருத்தர், சிவனுடைய பங்காளி அவரு. இந்த பையன் வந்து வந்தா பெரியாளா வந்தவனு யார ஜாதகத்துல சொல்லிட்டான். பிரம்மா அங்கேயும் என்ன பண்ணாரு, என்ன பண்ணாருன்னா அந்த பையனை வந்து கொண்டு சொல்ற. இந்த கண்ணன்றவர் யாரு அப்படின்னா, வாசுதேவனோட பையன். அதாவது நீங்க உங்களுக்கு தெரியும், நீங்க மதுராபுரின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இப்ப இருக்க மதுரை கிடையாது, அங்க இவங்க மதுராபுரி. இப்ப உள்ளபடிய ஒரு 1000 கோடி செலவு பண்ணி அண்டர் கிரவுண்ட்ல போய் நாங்க தேட போறோம். கண்ணன் வாழ்ந்த அந்த அயோத்தி, அதாவது அயோத்தி இருந்து ராமராஜ ரைட்டு விடுங்க, அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய சிட்டியை எடுக்க போறோம், அழிஞ்சு போன அந்த மதுராவை திருப்பி நாங்க எடுக்க போறோம், அதுக்கான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா ரெடி பண்ண போறோம் அப்படின்றாங்க. அவ்வளவு கோடி செலவு பண்ணி ஒரு ஷிப் கடைக்குள்ள போச்சுல, அந்த மீன் அந்த ஆராய்ச்சி பண்றதுக்கு ஒருத்தவங்க உள்ள போனாங்கல்ல அண்டர் கிரவுண்ட் டைவிங், அதுவே நெளிஞ்சு நசுங்கி போச்சு. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சரி, அதான் வேற கதை. உள்ள போய் அந்த 1000 கோடி பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த மதுராபுரிய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது டூரிஸ்ட் பிளேஸா மாத்திருக்காங்க, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இதை பதிய வச்சுட்டு இருக்காங்க. ராமர்ன்ற ஒரு துர்க்காருன்னு 1000 கோடி செலவு பண்ணி மிகப்பெரிய பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிட்டாங்க. அப்ப ராமர் வந்து இந்துக்களின் கடவுள், அதாவது அவங்களுடைய RSSோட கைக்கு போயிருச்சு ராமர்ன்ற ஒரு. கண்ணன் சொல்லப்படியே அவங்களுடைய கிருஷ்ணனும் இப்ப எங்க போறாரு அப்படின்னா, இவங்க கண்ட்ரோலுக்கு போறாரு. எப்படி போறாரு அப்படின்றதான் இங்க ட்விஸ்ட். இப்போ அவங்க அண்டர் கிரவுண்ட்ல போய் கண்டுபிடிச்சு இந்த மதுரால தான் அவர் வாழ்ந்தாரு, இந்த பாத்தீங்களா எவிடன்ஸ் காட்டிட்டாங்கன்னா முடிஞ்ச ஒரு ஜோலி. இப்போ கிருஷ்ணன்றவர் வந்து அவங்க கதையா போயிரும். இங்க TCP என்னதான் உருட்டிக்கிட்டு இருந்தாலும் வாய்ப்பே கிடையாது. அவர் உருட்டுறதுல ஒரு உண்மை இருக்குங்க. இந்த கண்ணன் வந்து இங்க இருந்தாரு, திருநெல்வேலி இதெல்லாம் இங்கெல்லாம் இருந்திருக்காருன்றது சொல்றது ஒரு ஒரு உண்மை இருக்கு. இங்க இருந்திருக்காரு, இங்க வாழ்ந்திருக்காரு, இங்க சண்டை போட்டிருக்காங்க, எல்லாம் ஓகே. ஆனால் அவர் நம்ம இடத்த சேர்ந்தவர் இல்ல, குஜராத்தை சேர்ந்தவர். இங்கதான் ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் விழுந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு குஜராத் கனெக்ட் ஆகுதா? முருகனுக்கும் குஜராத்தோட கனெக்ட் இருக்கு, ராமருக்கும் குஜராத்தோட கனெக்ட் இருக்கு, கிருஷ்ணனுக்கும் குஜராத்தோட கனெக்ட் இருக்கு. அப்ப இந்த மூணு பேருமே ஒரே ஆளா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. பட் என்ன, நம்ம அப்படி பார்க்க வேணாம். இங்க கதை அம்சத்தை எப்படி கொண்டு போறாங்க அதே பாயிண்ட்ல நம்ம போயிடுவோம். இவங்க என்ன சொல்ல வராங்க, கிருஷ்ணனு ராமனு முருகன் மூணு பேர் வேற வேற கதாபாத்திரமா கட்டுறாங்க, ஆனா எல்லாரையுமே பாலகனை தான் கட்டுறாங்க. இங்கதான் நோட் பண்ணுவீங்க, இங்க முருகனையும் பாலகனா கட்டுறாங்க. ராமருக்கு கோயில் கட்டினது வந்து சீதையோட சேர்ந்து நிக்கிற மாதிரி இல்ல. முக்கியமான விஷயம், பாலகனுக்கு தான் சிலை எடுத்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. பாலகனுக்கு சிலை எடுத்திருக்காங்க. கிருஷ்ணனை வந்து சொல்லக்கூடியது வந்து ஒரு கோபிகள் கூட விளையாண்டு கோபிகள் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. சின்ன வயசுல பார்க்கும் போது வாய்ஸ் இருக்கட்டும், பாக்குற அந்த ஃபேஸ் கட்டா இருக்கட்டும், எல்லாமே அக்கா தங்கச்சி தம்பி அப்படின்னு ஒரு மூணு பேர் பறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்ல வரேன், நான் இருக்கேன். இப்ப நானே ரெண்டு அக்கா இருக்கு எனக்கு. ரெண்டு அக்கா வந்து சின்ன வயசுல பார்க்கும் போது எங்க மூணு பேரோட ஃபேஸும் ஒரே மாதிரி இருக்கும், சேஞ்சே இருக்காது. எங்க மூணு பேருக்கு என்ன வேஷம் போட்டாலும் ஒரே மாதிரி தெரியும், அது எல்லா வீட்லயும் பொருந்தும். அதே மாதிரி எங்க மூணு பேரோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். எங்க அப்பாவுக்கு யாராச்சும் கால் பண்ணாங்க எடுத்து பேசணும்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட எக்காட்ட பேசிட்டு இருப்பாங்க, எக்காட்ட என்ன பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். இது சிமிலரா எல்லாரும் வாழ்க்கையில நடந்திருக்கும். இதை நான் ஏன் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, இவங்க காட்டக்கூடிய ஆட்கள் எல்லாமே பாலகன்.
பாலகன்ல எல்லாமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. சின்ன குழந்தைகள் எல்லாமே தெய்வம் தானே, உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நம்ம போறப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம், சோ கவனமா கவனிச்சுட்டு வாங்க. அவர் கொண்டு வந்து வளர்த்த இடம் எங்கன்னாக்கா இங்க இருந்து மதுரைக்கு பக்கத்துல, மதுரைக்கு பக்கத்துல, மதுரைக்கு பக்கத்துல தெரியுங்களா, திருநெல்வேலியில இருந்து மதுரை வரைக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒரு கண்ணன் கோயிலா இருக்கும். மதுரைக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்குது, ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரே வந்து கண்ணன் கோயில். அங்க மதுராபுரியில இருந்து ஒரு கிருஷ்ணனுக்கும், அதாவது நம்ம கண்ணன் வச்சுப்போம், அந்த மருதாபுரியில இருந்த கண்ணனுக்கும் இங்க இருக்கவனுக்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரிக்கு என்ன சம்பந்தம், இதுக்குதான் ரெண்டு பேரு, ரெண்டு ஆட்கள், ரெண்டு விஷயம், இதெல்லாம் பிரிச்சு பிடிச்சி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. இங்க ஒரு மதுரை இருக்கு, அங்க மதுரா, மதுரை, மதுரா, ஒவ்வொரு தெரியும் வடக்கனுக்கு வாய் வார்த்தை மாறும், ஒரு சில வார்த்தைகள்லாம் மாறும். சோ அந்த மாதிரிதான் வச்சுக்கோங்களேன். இப்போ அவர் வந்து அது கம்சன் இருக்காருல, கம்சன் வந்து உங்க மாமனாரு, சரி மாமனார் மாதிரி மாமே, சரி உங்க மாமன் என்ன பண்ணிட்டாப்ல இங்க தாக்க வராப்ல, நம்மளுடைய கண்ணனுக்காரு கொல்ல வந்திருக்காரு, ஏன்னா அரச பதவிக்கு அடுத்து வரப்போறது அவர் தான். சோ இப்படி வந்துடக்கூடாது, இவன் நம்மளுக்கு ஆபத்தா வருவோம் அப்படின்னாக்கா போட்டு தள்ள இருக்க எல்லா வேலையும் பாக்குறாப்ல, துரத்திட்டு வராப்ல. வாசுதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ஆத்தை கடந்துட்டு விடுறாப்ல. இங்க அந்த ஆத்து அப்படின்றத மட்டும் நீங்க தமிழ்ல நார்த்து அப்படின்னு வச்சுக்கோங்க, நார்த்தை தாண்டி வந்து விடுறாப்ல சவுத்துல. இதை நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்களேன், அவங்க எவ்வளவு காமெடியா அந்த கதையெல்லாம் கடத்திருக்காங்கன்னு பாருங்க. அந்த பேர் அமணர்கள் கூட்டத்தை நான் கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். என்ன ப்ரோ நீ அவங்க கூட செஞ்சுட்டியா, கிடையாது. ஏன்னா நிறைய பேர் கேட்டு இருக்காங்க ப்ரோ இலுமினேட்டி சிம்பிளா கட்டுறது எத்தனாவது டிகிரி பிஎம்எஸ்னு கேக்குறாங்க, கேக்குறப்ப பெருமையா தான் இருக்கு. என்னமாக டிகிரி பிஎம்எஸ்ன் அளவுக்கு யோசிக்கிறாங்க நம்மளை பத்தி, சரி அதெல்லாம் விட்டுருங்களேன். இப்ப என்ன மேட்டர் அப்படின்னு பேர் அமணர்களுடைய மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்களேன். ஆத்தை தாண்டி விட்டது, நாத்தை தாண்டி விட்டது, ரெண்டு ஒரே சிமிலருங்க. அவங்க நாத்தை தாண்டியா இங்க விட்டுருக்காங்க, சவுத்துல வாழ்ந்துருக்காரு, சிவன் கூட விட்டுருக்காரு, பங்காளி தானே. வாசுதேவர் வந்து சிவனுக்கு பங்காளின்றாரு. நம்ம குடும்பத்துல போய் அவங்க குடும்பத்துல நம்ம வந்து வேலை பார்க்கல, பக்கத்துல குடியிருக்கல, ஆனா இவர் சொல்றதை வச்சு நம்ம சொல்லிக்கிருக்கோம் அவ்வளவுதான். பட் நமக்கு வந்து எவிடன்ஸ் ப்ரூஃபா கொடுக்க முடியாது, ஏன்னா இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. அதெல்லாம் ஆண்டது பல நூறு இடங்கள், பலாயிரம் இடங்களுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்குங்க. இது விஷயத்தால நம்ம உடனே போய் இப்படி எடுத்து இப்படி எடுத்துலாம் பண்ண முடியாது. நாங்க அவ்வளவு பெரிய ஆளு, சயின்டிஸ்டா இல்ல, எனக்கு ஆளுமை இருக்கா, அங்க டீம் இருக்கா, ஒரே அது உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சோன்னு அறிவை வச்சு இவ்வளவு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஆத்தை தாண்டி வந்து விட்டு நார்த்துல விட்டுருக்காங்க. நம்மளுடைய கண்ணனை வந்து சிவபெருமான் கையில கொடுத்து பாத்துக்கங்கடான்னு சொல்றாங்க. இதான் முக்கியமான விஷயம், கண்ணன் எப்படி இங்க வந்தாரு, இங்க இங்க எதுக்காக இருந்தாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. மதுரைக்கும் அவருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, முருகனுக்கும் ஐயப்பனுக்கும் கண்ணனுக்கும் மூணு பேருக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கு, அதுதான் ஐயப்பன் கோயில். அந்த ஐயப்பன் கோயில் தான் மூணு பேர் வாழ்றாங்க. அதாவது இந்த 14 ஆண்டுகள் எல்லாருக்கும் அடிக்கும்ல, இந்த 14 ஆண்டுகள் யார் யாருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னா கண்ணனுக்கு அடிச்சிருக்கு. கண்ணனை வந்து மாமே தத்துக்கு வரேன், எங்கிட்ட வந்து குடும்பமே துரத்துது, முருகன் வந்து குடும்பமே துரத்துது. ஏ உங்க எவனுக்குமே நேரம் தெரியலாம், பிசாம உட்காருங்க அந்த பக்கம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு பேருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜ் டிஃபரன்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அங்காளி பங்காளி தானே, இப்போ குறிப்பிட்ட ஒரு ஏஜ் டிஃபரன்ஸ்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக உட்காந்து ஒரு இடத்துல இங்கேயே பார்த்துக்கிட்டு பதிஞ்சிருங்கடா, இங்கேயே கவனமா இருங்க, அவங்க நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பண்ணுறாங்க. அதாவது சிவபெருமானும் பெருமாளும் முருகனோட மாமனாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவ்வளோ பெரிய மகாபாரதத்தை வழி நடத்துனது கண்ணன்னா, கண்ணனை வழி நடத்துனது முருகன் தான். இதோ முருகன் தான் ரோல் மாடல் டு ஆல். முருகன்கிட்ட இருந்து வந்தவர் ராமர் ரெண்டாவது ரோல் மாடல், ராமர் கிட்ட இருந்து மூணாவது கிருஷ்ணன் வந்து ரோல் மாடல். இன்னொன்று, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவன்றதுக்கு என்ன தெரியுமா உதாரணம், முருகனுடைய முடியில எதில் இருக்கும், மயில் இருக்கும், கண்ணனுடைய முடியிலையும் மயில் இருக்கும். மகாபாரதத்துக்கு மைய புள்ளியா இருந்து காரண கர்த்தாவா இருந்து சண்டை எடுத்துக்காப்ல. நீங்க இது யோசி பண்ணி பாருங்களேன், ஒருவேளை கிருஷ்ணன் வந்து அங்க போல அங்க கிருஷ்ணனுடைய கதாபாத்திரம், அதாவது கண்ணனுடைய கதாபாத்திரம் அந்த மகாபாரதத்துல நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சரவுணி வேலை தான் பார்த்துப்பாப்ல, எங்கிட்ட எங்கிட்ட ஏத்தி விட்டு தண்டை விட விட்டுருப்பாப்ல, பூமியின் பாரம் அதிகமாயிருச்சு, அதனால நாங்க மக்கள் தொகையை குறைச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், நிறைய விஷயங்களுக்கு புரியும். சரி ஓகே, அந்த மகாபாரதத்துக்குள்ள போவோம்னா இவர் சொல்லக்கூடிய மகாபாரதத்துக்குள்ள போவோம். என்ன சொல்லாரு, அந்த மகாபாரதத்துக்கு வந்து காரணகர்த்தாவா இருந்தது கண்ணன், அந்த கண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணி அவனுக்கு இன்டெலிஜென்ஸா கொடுத்தது யாரு அப்படின்னா முருகன், ட்ரைனிங் கொடுத்தது யாருன்னா முருகன். அப்ப முருகன் ஃபர்ஸ்ட் ரோல் மாடல், ரெண்டாவது வந்து ராமர், ராமர்கிட்ட இருந்து கிருஷ்ணன். சோங்க எல்லாருமே ஒரே சிம்பிளா இருக்காங்க, எல்லாருமே பாலகர் இருக்காங்க, பாலகர்களுக்கு தான் கோயில் இருக்கு அவனுக்கு புரிய நினைக்கிறேன். அதே மாதிரி திருநெல்வேலியில இருந்து எங்கிட்ட மதுரை வர சைட்ல வர வர தூரம் போலாம் கண்ணன் கோயில் அதிகமா இருக்கும், என்னங்க நான் கொடுமையா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. மதுரையிலேயே அழகு கோயிலுக்கு அவுட்டர்லயே ஏதோ ஒரு கண்ணன் கோயில் மாதிரி ஏதோ ஒரு கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்போ இருக்க அது கரெக்டா கண்ணன் கோயிலும் தெரியல, தெரிஞ்ச நான் போட்டோஸ் எடுத்து போடுறேன், ஏன்னா அப்ப எப்படி எப்படி தெரியாம பாக்கணும், பாத்துட்டு போட்டேன். இங்க போட்டு விடுற இருந்துச்சுன்னா ஒரு கோயில் பெரிய சிலை இருக்கும், நிறைய முருகன் வைக்கிறாங்கல்ல பெரிய சிலை, அந்த மாதிரி ஒரு சிலை இருந்திருக்கு, நான் பாத்திருக்கேன் அழகு கோயில் போற ரோட்ல. சோ அது என்ன கோயில் அப்படின்றது கரெக்டா பாத்துட்டு இந்த இடத்துல போடுறேன், நீங்க பாத்துக்கங்க. இன்னொன்னு, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவன்றதுக்கு என்ன தெரியுமா உதாரணம், முருகனுடைய முடியில எதில் இருக்கும், மயில் இருக்கும், கண்ணனுடைய முடியிலையும் மயில் இருக்கும். அதே மாதிரி கண்ணனும் முருகனும் ஒரே
கிளாஸ்ல படிச்சிருக்காங்க, அது மீன் ஒரே ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. எப்படி இது பிஜேபியில இருக்கார்ல தலைவர் அந்த ஜி இருக்கார்ல, ஜியும் இங்க இருக்கார்ல ஐயா, அந்த என்ன சொல்றது ஈவேரா அவர்கள் இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல்ல படிச்சவங்க நம்ம சொன்னோம்ல. அது இதுக்கான ப்ரூப் தான் நம்ம வீடியோல மொத வீடியோ, சேனலோட மொத வீடியோ எப்படிதான் ஆரியமும் திராவிடமும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைங்கன்னு சொல்லி சொன்னோம். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க மொதல் வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய இருக்கு. நியூஸ் சேனல்ல உங்களுக்கு எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து அப்புறம் மனமாற்றம் மாதிரி இவர் கடவுள் வேணாம்னாராம், கடவுள் இல்லைன்னு சொன்னாராம், இவர் கடவுள் தான் இருக்காருன்னு சொல்லுவாராம். இப்ப ரீசெண்டா நம்மளுடைய பிஎம் மோடி என்ன சொல்றாரு, நான் மனிதனே கிடையாதுன்ட்டா. ப்ரோ மனிதன் இல்ல யார் ப்ரோ, இன்னொருத்தர் கமெண்ட் பண்றாரு ப்ரோ அவங்க பாம்புன்னு ஒத்துக்கிட்டாங்க ப்ரோ. என்னங்கய்யா நாகரிக பிளாக்ல எல்லாம் இங்க வெளியே இருக்க முடியாது போதுமா, நாலு கலப்புகளும் இங்க வெளியே நிக்க முடியாது, அவங்க எல்லாம் இருக்க இடமே தெரியாது உங்களுக்கு. இதெல்லாம் அதுக்கு கீழே வேலை பாக்குற கூட்டங்கள், அவளுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், சிம்பிளா நாகு கலப்பு நாகரீகம் இது யாருமே வெளியே வர மாட்டாங்க, நீங்க பார்க்கவே முடியாது. இந்த பெரிய பெரிய ஆட்கள்ன்றீங்கல்ல அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க, எல்லாரும் கும்பிடு கசமா கிட்ட ஓரமா உட்காந்து இந்த சர்ச்சுக்கெல்லாம் போனீங்க பாவம் மன்னிப்பு கேட்க போவீங்களா, அந்த மாதிரி தான் பார்த்துட்டு வருவாங்க, நேரடியா பார்க்க முடியாது. இதெல்லாம் டீப்பு, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஓகே இப்ப ரீசெண்டா பாத்துருப்பீங்க, நான் வந்து மனித பிறவே இல்லை, எங்க அம்மாவுக்கு நான் பயாலஜி பிள்ளையே இல்லைன்னு இருந்தாங்கடா குடும்பம். எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங், இது ஒரு பிரதமர்லாம் சொல்லாரான்றது எனக்கு ஷாக்கிங், அதை கேட்டு இன்ன வரைக்கும் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஸோ அந்த கண்டென்ட் பேசுறதுனால இந்த விஷயத்தை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம், நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல சேர்ந்தவன்றதுக்கு என்ன தெரியுமா உதாரணம், முருகனுடைய முடியில எதில் இருக்கும், மயில் இருக்கும், கண்ணனுடைய முடியிலேயே மயில் இருக்கும். இன்னொரு விஷயம், மயில் ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்ல படிச்சாங்கன்னா ஒரு பேட்ச் இருக்கும்ல. இப்போ அவங்க ஒரு ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும் போது இந்த நேவி இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாரும் ஒரே கிளாஸ்ல ஒரு யூனிஃபார்மோ இல்ல ஒரு டேக கொடுப்பாங்கல்ல, அந்த டேக் தான் மயில் ட்ரேகன்றாரு. இவரு முருகனுக்கும் மயில் இருக்கு, இவரு அப்படி கர்ணனுக்கும் மயில் ட்ரேக இருக்கு. சோ ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ், ஒரே டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருல. அந்த காலத்துல படிக்கிற ஒரு ஸ்கூல் இருக்கும், அந்த காலத்துல ஒரு டீச் பண்றாங்கல்ல அதுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்கல்ல. இப்ப கூட டிசி போட்டிக்கிட்டு பட்டம் இடும் விழாவே இப்ப வாங்குற பட்டம் தான், அதுல வந்து பட்டத்தை கடைசி தூக்கி போடுறாங்க. இதெல்லாம் சிம்லரா கனெக்டா இருந்தாலும் இது வந்து இவர் வந்து பிடிக்கிற பாயிண்ட் சரியில்லை, ஏன்னா அரச குடும்பத்தோட வழி நடத்தல். சோ அதனால அவர் கரெக்டா பாயிண்ட் பிடிக்க மாட்டாரு. கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியணுமோ அதை அவங்கதான் முடிப்போம், நான் அப்படிலாம் கிடையாது. நான் என்னெல்லாம் தெரிஞ்சுட்டு வரணும் எல்லாத்தையுமே உங்க சொல்லிருவேன், இன்னும் நிறைய இருக்கு ஆனா சொல்லி புரிய வைக்க முடியாது. இப்ப நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நீங்க ரீசெண்டா என்ன சொல்றீங்க, ஆர்சிபி வின் பண்ணு பண்ணலன்னு கமெண்ட் போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நிறைய கமெண்ட் ஹைட் பண்ணிட்டேன், லூஸ் மாதிரி பண்ண கமெண்ட் எல்லாம் ஹைட் பண்ணிட்டேன், ஒரு சில கமெண்ட்ஸ் மட்டும் வச்சிருக்கோம், அந்த கமெண்ட் எல்லாம் போய் பாருங்க. ஏன் வருது இந்த மாதிரி, ஏன்னா மக்களோட மத்தியில் தெரியுமா குறைகளை மட்டும்தான் பிடிப்பாங்களே தவிர நிறைகள் தெரியாது. நம்ம எவ்வளவு விஷயம் பண்ணிருப்போம், நம்ம வீடியோஸ் கிட்டத்தட்ட 470 மேல வீடியோ போட்டிருக்கோம், அந்த 470 வீடியோஸ்ல எதுவுமே உங்களுக்கு தேவையானதா இல்லையா, இந்த ஆர்சிபி ஒரு மேட்டர் மட்டும் தான் உங்களுக்குதா, அவன் போட்ட ஸ்கெட்ச் ஆச்சு கிடையாது, அது நமக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கவனமா இருக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா ஒரு ஆளா செயல்படும் போது பிள்ளைகள் வரும், அதுல கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் 12 கற்பனை அவரை வச்சிருக்காங்க, அவர் பழனியில பாதுகாப்பா இருந்தாரு, அதுக்கு அடுத்தது ஐயப்பன் கோயிலையும் இவர் ஷிஃப்ட் பண்றாங்க. சார் இந்த 18 கருப்பு அப்படின்றத இங்கேயோட நான் நிக்க விரும்பல, மதுரை வரைக்குமே போயிட்டு வரலாம். பழனியில இருந்து இந்த 18 கருப்பு பாதுகாப்புல இருந்திருக்கு, ஏன்னா பழனிக்கு போனோடனே ஆண்டியா போனார்ல, அப்பயும் அகிம்சைக்கு போயிட்டாப்ல, சண்டை எண்டெல்லாம் ஆன கத்திக்கிட்டு தான் ஓரமா போட்டாப்ல, அதுலுமே சன்னியாசி ராஜ்ல தான் உட்கார்ந்துருக்காப்ல. அந்த மாதிரி மைண்ட் செட்ல மனம் வெறுத்து போனோம், என்ன வேணாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் உட்கார வரல, அந்த மாதிரி தான் உட்காந்துருக்காப்ல. அவர் அந்த ஆயுதம் எதுக்கு, சண்டை எதுக்கு, ராஜ்யம் எதுக்கு, ஒரு சோகமா உட்காந்துட்டாப்ல ஒரு ஓரமா உட்கார்ந்த பிறகு அவருக்கு பாதுகாப்பு வேணும், ஏன்னா அரச குடும்ப வாரிசு திருப்பி இன்னொன்று உருவாக்கி கொண்டு வர முடியாது, இதை பாதுகாக்கணும், அதுக்காக ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டது தான் இந்த 18 கருப்பு. ஏன்னா இவர் பயங்கரமான ஒரு வில் பவர் கொண்டவர், உங்களுக்கே தெரியும் அந்த கண்ணனோட வரலாறு படிச்சு பாருங்க, மிகப்பெரிய ஒரு பராமக்க சார், அதாவது ரொம்ப பெரிய ஒரு பயில்வான்ற மாதிரி காட்டுவாங்க, பெரிய வீராதி சூரன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள் தான் இவருக்கு பாதுகாப்பாக கரெக்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் அரசு குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட ஆள் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் திட்டம் வந்து போடுறாங்க, பாதுகாத்துட்டே இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிறாரு, நம்மளுடைய முருகன் வந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ ஐயப்பன் கோயில் போகிறாரு. அங்கே போய் ஐயப்பன் கோயிலில் ஐயப்பனோட தலைமையில் அந்த பங்கள ராஜா இருக்கார்ல, பந்தள ராஜா இருக்கார்ல, அவரோட பையன் அவங்களுடைய தலைமையில் அந்த மலையில் உட்காடுறாப்புல, அங்கே மலையில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க ஐயப்பன் தலைமையில். ஐயப்பன் வந்து ஃபண்டு சாப்பாடு இந்த பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணிக்கிறாரு, பாதுகாப்பு யார் கொடுக்குறா அப்படின்னா நம்ம கண்ணனுக்கு அதை கொடுக்குறாரு, மேலே இருக்கிறதுனா முருகன் முருங்கனை கும்பிட்ற மாதிரி ஐயப்பன் கோயில் போயிட்டு வரவங்க முருங்கில் போவாங்க, முருங்கில் போயிட்டு வரவங்க ஐயப்பன் கோயில் போடுவாங்க, தெரியும் நினைக்கிறேன். எங்க வீட்டுல நான் அடிக்கடி மாத்தி மாத்தி போறனால எனக்கு தெரியும், அதனால சொல்றேன். ஐயப்பன் கோயில அப்ப 3 இருக்காங்க, மர மேல இருக்கிறது முருகன், 18 இருக்கிறது வந்து கண்ணன், இடத்துக்கு சொந்தக்காரன் வந்து ஐயப்பன், ஐயப்பன் ஊர் ஐயப்பன் கந்தன் நம்மளுடைய கண்ணன் இருக்கு, அப்படி இவங்க 3 சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க. 3 முக்கியமான புள்ளிகள், அதாவது அரச குடும்ப வாரிசுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரச குடும்ப வாரிசுகள்லாம் அடுத்தடுத்த தலைமுறையா நிக்க போகுது, அதாவது ஜென்ரேஷன், இந்த ஜென்ரேஷன் 3 ஒதுக்கப்பட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்க அப்படின்னா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா,
இப்ப நம்மள மாதிரி பசங்களே இருப்போம், ஒருத்தன் கூட சண்டை போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பசங்க சேர்ந்து விட்டா டாப்ல உட்காந்து என்ன பண்ணுவாங்க, நீ மச்சான் இப்படி பண்ணிட்டு அப்படி பண்ணிட்டு எங்கேயா படிக்கிறாங்கடா, நீங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்ணாங்க ஒர்க் பண்ணி ஸ்கெட்ச் போடுவீங்கல்ல, அந்த மாதிரி 14 ஆண்டுகள் ஒரு இடத்துல உட்கார போறாங்க அப்படின்னா சும்மா இருப்பாங்க நினைக்கிறீங்களா, என்ன பண்ணிக்கலாம் ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, அடுத்து நம்ம எப்படி மீண்டும் இல்லணும், என்ன மாதிரி பண்ணணும், எப்படி ஸ்கெட்ச் பண்ணணும், என்ன மாதிரி எங்க அடிச்சா எதை தூக்கணும் அப்படின்ற பயங்கரமான ஒரு ப்ராப்பரான பிளானிங் போடுறாங்க. அது மூணு பேரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு பிரில்லியன்டான ஒரு ஐடியாஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மூணு பேருமே அரசு குடும்ப வாரிசு, அப்ப அவங்களுடைய இடத்த படிக்கணும்ன்றது எல்லாருக்குமே அது இருக்கதானே செய்யும். ஆனா இந்த மூணு பேரும் உட்காந்துங்க ஒரு சும்மா இருப்பானா, யாரு முருகர் ஐயப்பன் அப்புறம் பேர அம்மனருக்கு கை காட்டின ஒரு கை இருக்கு பாருங்க, அந்த கை தான் இங்க சிக்கலே, அந்த கை மட்டும் எங்கேயுமே வெளியே வராது, அதை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம் முன்னாடி இருந்து. இப்ப இந்த விஷயத்துல பேசலாம், இந்த விஷயத்துல வரலாறு இவங்களுடைய பாலிட்டிக்கலே போயிடும். முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்களே வரக்கூடாது ஐயப்பன் கோயிலுக்குன்றாங்களே, பெண்களால ஏதாவது ஒருத்தம் பாதிப்பு வந்தாலும் பெண்களே மூஞ்சில முடிய கூடாதுன்னு ஒருத்த முடிவு எடுப்போம். ஐயப்பன் வரலாறு தான் நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் என்னன்னாக்கா, ஐயப்பனை வந்து வளர்த்து கொண்டு போய் மதுரைக்கு இளவரசர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, ஐயப்பன் வானான்ட்டு முருகன் சொல்லிவிட்டாங்க, யார் பிரம்மா தான் முடிவு பண்ணாரு. நோட் பண்ணிக்கோங்க, முதல் பெயிலியர் மாடல் வந்து ஐயப்பன் நம்ம சொல்லியிருந்தோம், இப்ப எங்க வரான்னு புரியுது அவங்களுக்கு, ஐயப்பனை மதுரைக்கு தலைவனாக்க பார்த்திருக்காங்க. அதாவது இப்ப இருக்கார்கள் முருகன், முருகன் இடத்துக்கு ஐயப்பனை கொண்டு வரதான் முயற்சி பண்ணிருக்காங்க, அங்க பெயிலியர் இருக்கு, ரொம்ப டஃப் கொடுக்கல, அதாவது ஐயப்பன் வந்து வீரியமா வரல போல. இப்ப முருகன் எப்படி சண்டை போறாரு, என் இடத்த புறா ஒடிப்பீங்கடி, அது என் ஆனா என் சேர்றா என்னோட ஆளுமையிடா வீரியம் இருக்குல்ல, அந்த வீரியம் அவர்டமோ கம்மியா இருந்திருக்குமோ இல்ல ஒதுக்கிட்டாரோன்னு தெரியல. சோ இவர் வந்து வீரியம் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. இப்ப இதே ஃபெயிலியர் தான் அங்க ஆயிருக்கு. யோட் படி பாருங்க, மதுரைக்கு அரசனா கொண்டு வரதுக்கு முருகன் கொண்டு இருக்க, முருகன் கொண்டு பல பிளானிங் நடந்திருக்கு, இந்த அரச குடும்பம் வாரிசு இல்லாம இருக்கிறது, இதை பத்தி நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். இந்த அரச குடும்பத்துல வந்து டூட்டி டீட்டெயிலா நோட் பண்ணுங்க, ரொம்ப பெரிய அரச குடும்பத்தெல்லாம் நீங்க தேட வேணாம், மைசூர் குடும்பத்தை தேடி பாருங்க, வாரிசு பத்தி ஒரு தேடி பாருங்க, வாரிசு இல்லாம தத்தெடுத்துட்டே இருப்பாங்க. இது காரணம் என்ன, ஏன்னா ஒரே பிளட் லைனா வந்துட்டு இருந்துச்சுன்னா குழந்தை பிறக்காது, இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ராயல் பிளட் லைன் அவங்க சொல்றாங்க. ஆனா அது கிடையாது, விஷயம் என்னன்னா ஒரே பிளட் லைன்லயே கடுத்தடுத்து கல்யாணம் பண்ணி குழந்தை பத்திட்டே இருந்தீங்க, குழந்தை வராது ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு கட்டத்துக்கு மேல தன்னுடைய இப்ப நான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன், என் வம்சத்திலே எனக்கு மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிதான், என்னோட மரபோடு இருக்குல்ல ஒய் குரோமோசோம் இருக்குல்ல, அது டம்மி ஆயிருங்க, அது ஒரு வீரியம் போயிருங்க, அதுக்கப்புறம் அது வராது, ஒரு கட்டத்துக்கு மேல அது கலப்பு பண்ணணும். ஆண்களுக்கு இது ஒரு சிக்கல் இருக்கு, ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது. ஸோ அதனாலதான் பெண்களை முதன்மையா படுத்தணும். ஆதியில ஒரு பெண் இருந்தாங்கல்ல, அந்த பெண் இப்ப வரைக்கும் அந்த பெண்ணோட ஆர்ஜின் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணோட உலகத்துல எல்லா பெண்களோட ஒரு ஆர்ஜினும் ஒரு ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க, அதை பத்தி நம்ம ஃபுல்லா பாக்கல, எல்லாமே ஒரு பெண் தான் வந்திருக்காங்கன்ற மாதிரி வருது. ஆனா ஆண்களுக்கு தான் சிக்கல் அதிகம். ஸோ முதல்ல உருவாக்கப்பட்டது பெண்ணை தான் இருக்கும், அதான் நல்லா தெரியுது, அதான் எனக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை அப்புறம் பார்க்கலாமே, இது வேற ஒரு கான்செப்ட், பெரிய கான்செப்ட், இது அப்புறம் பார்க்கலாம். திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் பிடிக்காது, இது பிராமண நான் பிராமண போராட்டம், கிட்டத்தட்ட ஆரிய திராவிட போராட்டம் மாதிரி. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும், நான் சொல்லத்தே இல்லை, ரெண்டு வாரத்திலே பல பேர் பிடிச்சிருக்கீங்க, புதுசா பக்கம் ஆட்கள் இருக்காங்க, நம்ம ஆடியன்ஸ்ல புதுசாகவும் பாக்குறாங்க, அவங்க தான் குழப்பமா இருக்குது, அவங்க கூட கமெண்ட்ஸ் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, பழைய ஆடியன்ஸ் எல்லாம் அமைதியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாம் கவனிச்சுட்டு இருக்காங்க, கவனிங்க கரெக்டா, ஆனா கவனிக்கிற மட்டும் இல்லாம பாக்குற 2000 பேரும் ஒரு கமெண்ட் போட்டீங்கன்னா உங்களுடைய புரிதலை சொன்னீங்கன்னால வரவங்க புதுசா வரவங்களுக்கு ஓகே ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா, நமக்கு இந்த மாதிரி இருக்கா, நம்ம கவனிச்சாதான் நமக்கு புரியும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு கைடன்ஸா இருக்கும். எல்லாத்தையுமே நானே சொல்லிட்டு இருக்கேன் அதுல. ஸோ கமெண்ட்ல நீங்க பதில் சொல்லுங்க, உங்களுடைய புரிதலை சொல்லுங்க, அவங்களுக்கு புரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஓகே மேடம் இருப்போம். ஆரியம் திராவிடம், இந்த பெருமாள் சொல்றாங்கல்ல திருப்பதிகாரு, திருப்பதிகாரு வந்து திராவிடமா இருக்காப்புல, நம்மளுடைய பேர் அமரர் வந்து ஆரியமா இருக்காப்புல, பிறந்த ஆரியம் தான், அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்றாங்க, கந்தனோட மாமனார் அவர் வந்து திராவிடத்து கூட சைடில் நிற்கிறார். அப்ப ஆரம்பிச்சிருக்கு, நான் சொல்லியிருக்கேன் ஆரம்பத்திலிருந்து ரெண்டு பிரிவை பிரிச்சு வச்சுருவாங்க, ஆனா ரெண்டுமே ஒரே கூட்டம் தான், அது ரெண்டு பிரிவை பிரிச்சுக்குவாங்க, அவங்களோட சித்தாந்தம் வேற வேறையா இருக்கும், அவங்களுக்குலாம் அடிச்சுக்குவாங்க, கடைசி வரைக்கும் மக்கள் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, மக்கள் கீழே தான் இருக்கணும், இவங்க மட்டுமே மேல இருப்பாங்க, இவங்களுக்குள்ள அரசியல் பஞ்சாயத்து பொலிட்டிக்கல் பஞ்சாயத்து எல்லாருமே ஒரே கூட்டமே ஆண்டுகிட்டே இருந்துச்சுன்னா போர் அடிச்சிருங்கலங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மாதிரி விஷயம். அதுதானே ஐபிஎல் வந்து ஒவ்வொரு நாடும் சண்டை போட்டுருக்கு, ஒரே நாட்டுக்குள்ள எல்லாரும் சண்டை கொடுத்துருங்க, அப்படி இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசு குடும்பமும் சேர்ந்து மோதிக்கிறதுக்கு தான் ஐபிஎல். ரெண்டு மனைவி இருந்துதான் சொல்றாங்க, அவங்க யார் ஐபிஎல் ரெண்டு மனைவி இருந்துதான் சொல்றாங்க, ஐநா கோயில் அதுல ரெண்டு பெண்கள் இருக்காங்க, எப்பயுமே ஐயனார் கோயில் இருப்பாங்க. பெண்கள் பாதிப்பு என்பது ஐயனாருக்கு, அது ஐயப்பனுக்கு வரலாறுல கிடையவே கிடையாது. ஐயப்பன் ஐயனார் இதோட கனெக்ஷன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், பேர் காரணமே பேர்னால ஒன்றும் அப்புறம் அப்படிங்கிட்டா பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த ஐயப்பனும் ஐயனாரும் ஒன்றுன்ற மாதிரி தான் பாக்குறாங்க, இவரும் அந்த மாதிரி தான் சொல்றாரு. அந்த ஐயனார்ன்றவருக்கு ரெண்டு பெண்கள் இருப்பாங்க, ஐயனார் சிலைக்கு கீழே ரெண்டு பெண்கள் இருப்பாங்க.
ஸோ ஐயனாருக்கு அதாவது ஐயப்பனுக்கு இரண்டு மனைவி இருக்க மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக நமக்கு அது கிளியரான எவிடன்ஸ் கிடையாது. நான் அவர் வந்து ஒரு யோகி மாதிரி தான் உட்கார வச்சுருக்காங்க. அங்கே பாலிடிக்ஸ் நடந்துருக்குங்க, இந்த பாலிடிக்ஸ்லாம் நம்ம உடைக்க முடியாது. சிறிது சிறிது தான் எல்லாருக்குமேலாம் புரிஞ்சிடாது. ஸோ அதுக்கு தான் நம்ம சொல்கிறது, எல்லாருக்கும் இந்த வீடியோலாம் புரியாது. நம்ம வீடியோஸ்லாம் புரியணும்னா கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே வந்து பார்க்கணும். இது வரைக்கும் இருக்கக்கூடிய கட்டமைப்புக்குள்ளேருந்து வெளியே வந்து என்ன தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறவங்க தான் விஷயம் புரியும். எல்லாருக்குமெலாம் புரிஞ்சிடாது. 98% அப்படிதான் என்ன பண்றது, ஒண்ணு பண்ண முடியாது. அப்போ ஐயப்பன்ற சொல்லக்கூடிய ஆட்களுக்கு பெண்கள்னால பிரச்சனை கிடையாது. அப்ப அவர் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றது அவசியமே கிடையாது. அப்படியே ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கன்ற காரணத்தை தான் இப்போ அவர் சொல்ல போறாரு. நோட் பண்ணிக்கோங்க, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயப்பன் கோயில் இவ்வளவு ஃபேமே கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளவு ஃபேமே கிடையாது. திடீர்னு தான் ஃபேம் ஆயிருக்கு. அப்படி ஃபேம் ஆனது முருகன் கோயிலுக்கு ஈக்குவலா ஃபேம் ஆயிருக்கு. ஏன், இங்கேதான் விஷயம் இருக்கு. முருகனோட கனெக்ஷன் தானே இது. அதை பத்தி ஒவ்வொன்னா பார்த்துட்டு வருவோம். கனெக்ட் பண்ணிட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். தெய்வானை விநாயகர் கூட இருந்தால்தான் டெல்லியை வந்து விநாயகர் ஆள முடியும். இப்ப டெல்லியில இருக்கிற சொத்து இருக்கு, அரசியல் இருக்குல்ல, அது யாருக்கு வரும்? இப்ப தெய்வானை யாரு இருக்காங்களோ அவங்க வந்து டெல்லி ஆளுகிற உரிமை வரணும்னா தெய்வானை யாரு கூட இருக்கணும்? விநாயகரோட சேர்த்து வச்சாதான் டெல்லி வரும். அப்போ பெண்களால பாதிக்கப்பட்டவர் யாரு? ஐயப்பன் கிடையாது, தூக்கி உரம் வாங்க. அப்புறம் கிருஷ்ணன் யாரு? அந்த கண்ணன் யாரு? அவரு பிளே பாய், அவர் அப்படிதான் காட்டியிருப்பாங்க. நூற்று இயர் கொஞ்சம் ரமணன் அந்த மாதிரி தெரியும் நினைக்கிறேன். தலைவர் தலைவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. பிளே பாய் காய்ஸ் அவரு, அவர் ஓரமாக வச்சுருங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தான் பெண்களால் பஞ்சாயத்து வந்துட்டு, அது யாரு? முருகன். முருகனுக்கு என்ன பஞ்சாயத்து? முதல் அவங்க அம்மா, அவங்க அம்மா தான் கூட்டி வந்து சக்தின்னு சொல்லி சக்தி வேணும்னு பேர் கொடுத்து அவருக்கு ஒரு ட்ரேட் மார்க் கொடுத்து போய் சண்டை விடுறான்னு சொல்லி வளர்த்து விட்டது அவங்க தான். ரெண்டாவது தெய்வானை. தெய்வானை வந்து என்ன ஆச்சு, பொலிட்டிக்கல் டிராமா நடக்கும் போது தெய்வானா அவங்க அப்பா சைடு சேர்ந்துருச்சு. அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, அப்பா பச்சை கேட்டு போயிட்டாங்க. புருஷனுக்கு தான் லாயலா இருந்திருக்கணும். ஆக்சுவலா அவங்க எவ்வளவுதான் சண்டை போட்டுதான் புருஷனோட வந்திருக்கணும், வந்திருக்கு வரல அவங்க. ஏன்னா ராஜ குடும்பம் சோசு கண்டு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்றது. சரி, இப்போ கூட ரீசன் நான் சொல்லியிருக்கேன், ரீசெண்டாக கூட சொன்னேன். சிங்கப்பூர் சலூனில் ஒரு பொண்ணு வந்து ஒருத்தவங்க லவ் பண்ணுவோம், உரிய லவ் பண்ணுவோம், மேரேஜ் பண்ணுறவர்கள்லாம் போயிடும். அவன் ஏழையாக தான் இருப்பான், அவள் தான் தெரியாமல் லவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவன் அப்பா வந்து ஒரு ரிச்சான ஒரு வாழ்க்கையை காட்டிட்டு இதாண்டி வாழ்க்கைன்னு காட்டினோன்னே என்ன ஆகும், அவன் வந்து இல்லடா நீ ஃப்ரெண்டாகவே இருந்து கொண்டு போயிடுச்சா. இதே விஷயத்தை இங்கே கனெக்ட் பண்ணி பாருங்க. அதுக்காக நான் தெய்வானே வந்து தப்பாலாம் சொல்லலை வரல, இவரும் அந்த மாதிரி தப்பாக சொல்லலை, சொல்லக்கூடாது தான் உண்மை. ஆனால் நம்ம போய் நேரடா பார்க்கல. பொலிட்டிக்கல் ட்ராமா. அப்போது அம்மானால ஒரு பெண்ணால் பிரச்சனை, ராஜமாத்தனால ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் தெய்வானின்றக்கூடிய தெய்வானினால ஒரு பிரச்சனை. ஸோ பெண்கள்னால இப்படி தான் பண்ணுவாங்க போல, அவங்க சாதத்துக்காக நம்ம பயன்படுத்திப்பாங்க போல, இதுக்கப்புறம் பெண்ணே வேணாண்டான்னு சொல்லி ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வராரு அப்படின்னா முருகன், அதாவது கந்தனுக்கு. கரெக்ட் தானே? ஆமா, கந்தனை பார்த்தா அவரோட வரலாறு படிக்கும் போது பெண்கள்னாலதான் அடிபட்டு இருக்காரு. சோ அப்ப பெண்கள் ஒதுக்குறது கரெக்ட். அப்போ இப்ப திடீர்னு பெண்கள் போகப்படாதுன்னு சொல்லி இந்த கோயில் உருவாகிறதுக்கு காரணம் என்ன காரணமா இருந்திருக்கோம்? இவர் அங்க போய் இருந்திருக்காரு, 3 பேர் அங்க இருந்திருக்காங்க. அந்த 2 பேர் ரகசியத்தை மறைச்சிட்டு, 2 பேர் ரகசியத்தை மறைக்கல, இன்னொருத்தர் இருக்காரு, 12 பேரை கருப்பு கீழதான இருக்காரு, ஐயப்பன் பந்தலராஜா மகன். வரலாறு அப்படிதாங்க இருக்கு. நமக்கு தாங்க புரியல, நமக்கு தான் சொல்லி புரிய வைக்கல. சொல்லி புரிய வைக்கிற ஆள் இங்க யாரு? அதான் விஷயம். அப்படி இருந்த ஆட்கள் எல்லாம் கையடிச்சு விட்டாங்க, அதுதான் இங்க கழுவேற்றம்ன்றாங்க. ரைட், விடுங்க. அது பெரிய ரிச் கேர்ள், ஒரு இந்திரா காந்தி அளவுக்கு பவர்ஃபுல்லா உள்ள பொண்ணு. அதனுடைய போஸ்டே வந்து கிட்டத்தட்ட இந்திரா காந்திக்கு ஈக்குவல் போஸ்ட் தான். ஏன்னா டெல்லியிலுடைய இந்திரனுடைய வளர்ப்பு மகள் திருமாலுடைய பொண்ணு, அவ எப்படி போய் காட்டுல வாழ முடியும்? இவர் சொல்ற விஷயத்துல ஒரு லூப் இருக்கு. இன்னொரு ஒரு உண்மையை சொல்லிக்கிறோம், இந்திரா காந்தியோட ஒப்பிட்டு பேசுறாரு. அதாவது நம்முடைய தெய்வானைய இந்திரா காந்தியோட ஒப்பிட்டு பேசுறாரு. நம்ம பேசிட்டு இருக்கு கந்தன் குடத்தை பத்தி. இது இந்திரா காந்தி கந்தன் ஃபேமிலி, கந்தன் ஃபேமிலியும் இந்த கந்தனுடைய கூட்டமும் அப்ப இருந்ததா இப்ப ரிப்பீட் ஆகுதுன்னு இவரும் சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. சோ புரியும் நினைக்கிறேன். சோ இந்திரா காந்தியோட தெய்வானை ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா இந்திரா காந்தி காட்டுல போய் வாசிப்பாங்களா? முடியாது. சோ இதுல இன்னொன்னு திருமால் அப்படின்னு சொல்றாங்க, திருமாவோட ஒரிஜினல் பொண்ணு தான் தெய்வானை. இந்திரன் தான் வளர்த்திருக்காப்புல, ஆனா பெத்தது யாரு, உண்மையான அப்பா யாருன்னா திருமால். திருமால் முருகன் பக்கம் இருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, முருகன் சேஃப்டி பண்றாரு, முருகனை பாத்துக்கிறாரு. இந்த மாமனார், உண்மையான மாமனார் வந்து திருமால், உண்மையான பொண்ணு தெய்வானை இவரோடது. அப்ப என்ன பண்ணிக்கோங்க திருமால், ஏய் என் பொண்ணு தானே, நீ அவன் புருஷன் கூட அவருக்கு கூட்டி வந்துருப்பான பண்ணல அவரு. இங்க ஒரு லூப் இருக்கு. ஸோ அப்ப அவரு பொண்ணை வருத்திருப்பாரு. இப்போ பொண்ணு வந்து இந்த அரச குடும்பத்தை ஆசைப்பட்டு அப்படி போன மாதிரி தான் இருக்கு. சொந்த அப்பா பேச கேட்காத ஒரு பொண்ணு எப்படி டெல்லியில் இருக்கக்கூடிய பேச கேட்குது அப்படின்னா, அப்போ மிரட்டி இருக்கலாம், உருட்டி இருக்கலாம், இல்லை ஏதாவது பயம் இருந்திருக்கலாம். புருஷனையும் கொண்டுறோம், அப்பாவையும் கொண்டுறோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கலாம். ஏன்னா அப்பா வந்துட்டு ஆளுமை அதிகமாக இருந்திருக்கு, எல்லாருமே அங்கிட்டு ஒரு பக்கத்து சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால இவங்க ட்ராப் அவுட் தான் ஆகும். ஸோ தீவனை பற்றி பேச வேணாம். நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, ரகசியம் கடத்தப்படுது. இவங்க என்ன சொல்றாங்க, யாரோட ஒப்பிட்டு பேசுறாங்கன்றதான் ரகசியம். அதான் நமக்கு தேவை. பெண்கள் மேல ஒரு வெறுப்பு வந்து, இனி நான் இருக்கிற பக்கம் யாரோனாலும் வரலாம், பெண்கள் மட்டும் வரக்கூடாது.
அப்படின்னு டோட்டலா பெண்களுக்கு இருக்க ஆரம்பிச்சு. அதனாலதான் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போறத வந்து ஒரு ஒரு தடையா வைக்கிற பழக்கம் வந்திருக்கலாம். நம்ம ஐயா தெளிவா சேஃப்டி ஆயிட்டாப்ல என்ன சொல்ல வர்றாரு பாத்தீங்களா, ஒருவேளை இதனால காரணமா இருக்கலாம், பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்றது ஒரு காரணம் இருக்கலாம் சொல்லி முடிச்சு விட்டாப்ல. ஏன்னா சொல்ல முடியாதுங்க ஒரு சில விஷயங்கள்லாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ ஒரு கல்வெட்டு இருக்குப்பா, இந்த இடத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு, இந்த பாத்தீங்களா எவிடன்ஸ் இருக்குன்னு காட்டக்கூடிய ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பலாயிரம் ஆண்டுகளா ஒரு பேராமன் கூட்டம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு, வெளிநாடு இருந்துட்டு மாய கையா இருந்துட்டு ஆண்டுகிட்டு இருக்கு. அவங்க எல்லா எவிடன்ஸையும் தேடி 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 அழைச்சிருக்காங்க. அந்த எவிடன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வரவன மொத்தமா முடிச்சிருக்காங்க. ஒரு கூட்டத்தை ஒழிச்சு கட்டிட்டு ஒரு கூட்டத்தை ஆட்டு மந்தையா வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா எங்க போய் நீங்க எவிடன்ஸ் எடுத்து சொல்லுவீங்க, யார போய் சொல்லுவீங்க? யாரையுமே சொல்ல முடியாது. உங்க நம்மகிட்ட ஆதாரமே கிடையாது. இதான் முக்கியமே. ஆதாரம் எங்க இருக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ள இருக்கு. அதான் மரபணும்னு சொல்லக்கூடியது. அதுதான் நம்மளை தூண்டி தூண்டி விட்டு வெளியே கொண்டு வர வச்சுட்டு இருக்கு. இதுக்குதான் இருள் பயிற்சி உங்களை பண்ணுன்றேன். இருள் பயிற்சின்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது, முதல் தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசனா என்னால பண்ண முடியல. சோ இருள் பயிற்சி பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அங்க நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, மாயாஜாலம்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இருள்ல இருந்தா பிறந்தோம், திருப்பி இருளுக்கு தான் போக போறோம். நீ இருளுக்குள்ள உட்காரும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு நினைவுகள் இருந்தாங்கல்ல, ஒருத்தன் அழிஞ்சு போறான் செத்து போறான் அப்படின்னா வெளியே ஆத்மாவா வருவான். அவனுடைய நினைவுகள்லாம் அவன்கிட்ட தான் இருக்கும். அதாவது நினைவுன்னு சொல்றது ஜெனடிக் மெமரி இருக்குல்ல, இதெல்லாம் இருக்கும். அடுத்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இந்த எண்ணலைகள்லாம் எங்க அவன் வாழ்ந்திருப்பான், இத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்திருப்பான், ஒரு 100 வருஷம் ஒருத்தன் வாழ்றான்னு அவன் இறக்கும் போது அந்த 100 வருஷம் அனுபவம் மெமரி இருக்குல்ல, அது அந்த சோல்குள்ளதான் இருக்கும். அந்த சோல் எங்க இருக்கும் அப்படின்னா டார்க்குள்ளதான் இருக்கும். அந்த டார்க்ல இருக்கக்கூடிய அந்த மெமரி வந்து அலைவரிசையா இருக்கும். அந்த 0 அலைவரிசைக்குள்ள நீங்க கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களால எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் உங்க மைண்டுக்கு வரும். எப்படி தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்லக்கூடிய ஆட்கள் குளிச்சுட்டு இருப்பாங்களாம், திடீர்னு இன்னும் தோணுமா ஓடி போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்களாம். திடீர்னுலாம் தோணல, உனக்கு இந்த விஷயம் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சிலவங்க கொடுப்பாங்க. இந்த டைமிங்ல இது வரணும்டா அதை பண்ணடாஞ்சு சொல்லி கொடுப்பாங்க. இது வந்து அவ உருட்டல் அவங்க யார்டே ஓட்டு போய் பண்ணது விஷயம் வேற. உங்களுக்கு டைனோசர் காலத்துல அழிஞ்சது என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்ற அளவுக்கு எடுக்க முடியும். அந்த அளவுக்கு உங்க பிரெயின் ஃபங்க்ஷன் பொட்டன்சியலா இருக்கும். இதை நான் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸ்மேன் இருக்குல்ல, எக்ஸ்மேன் வந்து இப்ப டைம் டிராவல் இருக்கும். எக்ஸ்மேன் வந்து டைம் டிராவல் பண்ணுவாங்க, மூளை மூலியமா டைம் டிராவல் பண்ணுவாரு. பாஸ்ட்ல பிரசன்ட்ல இருப்பாப்ல, அங்க இருந்து பாஸ்டுக்கு போவார். எப்படின்னா பிரெயின் டு பிரெயின் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு மேஜிக் மாதிரி ஒரு பொண்ணு வந்து பண்ணி அந்த மிஷின் அந்த ஆட்டர்ல வச்சு என்ன பண்ணணும்னா, இங்க இருக்க மூளைய பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு மூளைக்கு அனுப்போம், நம்மளுடைய எக்ஸ்மாண்டர் பாப்புலர் அவருக்கு மூளைக்கு அனுப்போம். இது எப்படி அனுப்ப முடியுது? இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் இங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சின்ன வயசுல பறந்துருப்பேன். அந்த சின்ன வயசுல பறந்தா இங்க வந்துருக்கு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நான் இருக்கேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருக்கேன். இப்ப இங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா அந்த இடத்துல நான் இருப்பேன். அப்போ இந்த இங்க கால வரிசைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இறந்த காலம் நிகழ்காலம் ஒன்னு கிடையவே கிடையாது. அடுத்த செகண்ட் தான் நமக்கு வாழ்க்கை, அதை வாழ்ந்துட்டே போகலாம். இது ஒண்ணுமே கிடையாது. நீ கால வரிசைன்றது ஒண்ணு உங்க கூட குழப்பம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. சோ இப்ப நான் இங்க இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் எது பயிற்சி பண்றேன் அப்படின்னா, என்னால டீப்பா போக முடிஞ்சு அப்படின்னா 2015 இல்ல 2010 என் மைண்டுக்குள்ள என்னால கரெக்ட் ஆக முடியும். இதுக்கு பேர் தான் எது பயிற்சின்ற விஷயம். டீப்பா போகும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேச முடியாது யூடியூப்ல. அது நம்ம கூட க்ளவுட் ஸ்டாப் பேசுறவங்க தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்ல முடியாது. சோ நான் ஏன் இதை நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வெளியே இருந்து வேடிக்கை பாக்குறாங்க பாருங்க. இந்த அப்படியே நோட் பேட் வச்சுட்டு என்னடா குறிச்சுக்கோண்டா குறிச்சுக்கோண்டா ஆட்டையை போட்டு அங்கே ஆரம்பி இருக்கேன்ல, அவனுக்கு தெரியணும். இங்க விஷயம் இல்லாமலாம் ஒன்றும் கிடையாது. சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் தான் சொல்ல முடியும், எல்லாத்தையெல்லாம் சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீடியோ முழுசா எவன் பாக்குறானோ அவனுக்கு தான் தெரிஞ்சு புரியும். புரியுதா? இதுக்குதான் நான் சொல்றேன், என் வீடியோஸ் எல்லாம் முழுசா முதல்ந்து பாக்கணும்னு இருக்கு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன், திடீர்னு ஏதோ ஒரு கண்டென்ட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். இது காரணம் எப்படி நான் புரியும் உங்களுக்கு? முழுசா பாக்குறவங்க தான் புரியும். அதுக்காக தான் இந்த வேலையை பாக்குறோம். நம்மள யார் கரெக்டா ஃபாலோ பண்ணுறானோ, எவன் டெடிக்கேஷனா இருக்கானோ அவனுக்கு தான் ரகசியம் பேசி சேரணும், எல்லாருக்கும் சேரக்கூடாது. இப்ப நீங்க யோசிச்சிருப்பீங்களே, இரும்பு பேச்சுக்கும் அப்புறம் பேசுற டாபிக்கும் சம்மந்தமே இருந்திருக்காது. நான் ஏன் பேசுறேன்? இதுதான் விஷயம். ரகசியத்தை இப்படிதான் நம்மளால கடத்த முடியும். அவன் என்ன நினைப்பான்? ஏதோ கந்தனை பத்தி தான் பேசுறான் போயிருப்பான். உள்ளுக்குள்ள என்ன பேசிருப்பான்? ரெண்டாவது, அந்த கூட்டம் கூட்டமா போய் பாக்குற பழக்கம் இல்ல. அது முருகனுக்கு மட்டும் தான் இந்தியாவிலேயே. ஒண்ணு பழனிக்கு வராங்க, இல்லன்னா ஐயப்பன் கோயிலுக்கு வராங்க, இல்லன்னா திருப்பதிக்கு வராங்க. ஏன்னா திருப்பதியும் முருகனுக்கு சம்பந்தப்பட்ட கோயில். அங்க சுத்திங்க சுத்திங்க பாத்தீங்களா, ஐயப்பன் கோயிலும் முருகன் கோயிலு, பழனி கோயிலும் முருகன் கோயிலு, திருப்பதி கோயிலும் முருகன் கோயில். சோ கனெக்ஷன் ஆயிடுச்சு. இதை தான் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம், திருப்பதியும் இதாண்டா மேட்டர்ன்னு. என்ன அவங்க தான் அங்க வந்து திருப்பதியில வந்து அவங்க மாமனார் தூக்கி வச்சுட்டாங்க, ஐயப்பன் கோயில அவன் தம்பியை வச்சுட்டாங்க, அவ்வளவுதான் மேட்டர். வேற ஒண்ணு ஒண்ணுமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன், திருப்பதி கோயில அந்த நாமத்தை எடுத்தா ஒரு ஒரு சிலையோட உருவம் தெரியுது. அந்த சிலையோட உருவம் என்ன? ஏன் எடுக்க மாட்டாங்க? ஏன் அதை பாதுகாத்து கருவறைக்குள்ள ஏன் மத்தால விடவே மாட்டுக்காங்க? முக்கியமான புள்ளிகளை மட்டும் விடுறாங்க. முக்கியமான புள்ளிகளும் அலங்காரம்லாம் பண்ண பிறகுதான் விடுவாங்க. அலங்காரம் பண்றதுக்கு முன்னாடி விட மாட்டாங்க.
இது எல்லாமே ரகசியம். அப்ப அந்த பேர் அவனர்களுடைய ஆளுமை எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தீங்களா? ஐயோ தீட்டுப்பட்டுரும், ஐயோ இதாயிரும், அபசபணம் ஆயிரும், அதாயிரும். ஆனா கருவறையில இதே பேர் அமணர்கள் கூட்டம் நீங்க நியூஸ் பார்த்துருப்பீங்க, கருவறைக்குள்ள என்னலாம் பண்ணிருக்காங்க. நார்த்ல ஒரு சின்ன பிள்ளை ஆசிபா தெரியும் நினைக்கிறேன், அது எங்க நடந்துச்சு? கருவறைக்குள்ள நடந்துச்சு. இன்னொன்னு நடந்துச்சு, கருவறைக்குள்ள ஒரு பெண் கூட ஒருத்தர் இந்த பேர் அமணர் அவரோட பார்த்துருப்பீங்க வீடியோ எல்லாம். சொல்றது எதுவுமே ஆதாரம் இல்லாதது இல்லை, நீங்க எல்லாருமே பார்த்த விஷயம் தான். அப்போ அவங்களுக்கு தெரியுது அந்த ஒண்ணுமே கிடையாதுன்னு. ஆனா அங்க போனா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிடும், புரியுதா? அது கிடைச்சிடக்கூடாது. தனக்கான ஒரு அந்தஸ்து அந்த கருவறைக்குள்ளதான் இருக்குன்னு அவனுக்கு தெரியுது. அந்த கருவறையை விட்டு நம்ம உள்ள என்னைக்கு போறோமோ, அதாவது மனிதர்கள் எல்லாருமே சகஜமா எப்ப அந்த கருவறைக்குள்ள போறோமோ அன்னைக்கு அவன் காலி ஆயிடுவான். அதாவது அவன் அந்த இடம் வேலை எல்லாம் போயிடும். நீ அங்க இருக்கணும், நீங்க நோட் பண்ணி பாருங்க, நிறைய பெருங்கோயில போய் பாருங்க. ஒரு துண்ணூர் தாங்க, துண்ணூர் போறது ஒரு பேர் அமணர் என்ன பண்ணணும்? அன்பா பாசமா கருணை கடவுளிடம் உரையாடக்கூடிய ஒரு ஆட்கள் என்ன பண்ணணும்? இந்த அங்கே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பொறுமையான அன்புதான் இருக்கணும். அங்கட இந்த அந்த போ 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 காசு போட்டா புரியுதா புரியல? என்ன சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறது? இவங்க சொல்லி கடவுள் உங்களுக்கு நல்லது செஞ்சிருவார். இப்ப புரியுதா உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு? ரகசியம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வம் கோயில் எல்லாம் பாருங்க, இந்த மாதிரி ஆளா இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய தாத்தாவோ இல்ல சித்தப்பாவோ இல்ல பெரியப்பா மகனோ யாரோ நம்ம குடும்பத்துல இருக்க ஏதோ ஒரு பங்காளி பங்காளி அவனா யாரோ ஒருத்தவங்க தான் அந்த பூசாரியா இருப்பாங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்கள்ட்ட சாமி வரும். ஏதாவது மீனாட்சி கோயிலுக்கோ இல்ல பெருமாள் கோயிலுக்கோ யார்ட்டா சாமி வந்து வரம் சொல்லி பார்த்துருக்கா? நடக்க ஆற்றல் இறங்க வேண்டிய ஆற்றல் தான் இறங்கும். இது ஆற்றல் இறங்குறதுன்றது வந்து ஒரு கம்ப சூத்திரம்னா ஒண்ணுமே கிடையாது. மூளையில விட ஃப்ரீக்வன்சி, அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி வந்துட்டு போகும். இவ்வளவுதான். இதைத்தான் பேய் பிடிக்கிறதுன்றாங்க, பைத்தியம் பிடிக்கிறதுன்றாங்க, என்ன பேர் சொல்லுவாங்க, இது ஒரு பெரிய கான்செப்ட்ங்க. அதெல்லாம் நம்ம பேசுவோம், பேசிட்டே தான் இருக்கோம். தொண்டர்படி ஒரு ஃபாலோவர்ஸும் வெறித்தனமா இருந்திருக்காங்க. திமுக 10 வருஷம் ஆட்சிக்கே வரல, அவங்க தொண்டர்படை எல்லாம் இருக்கதான செய்யுது. நீங்க திமுக தொண்டர்களுக்கு பேசி பாருங்களேன், வாழ்க்கையை வெறுத்துருவீங்க, உண்மையிலே வெறுத்துருவீங்க. இவ்வளவு ஆண்டு காலமா இவங்க கஷ்டப்பட்டதுக்கும் இவ்வளவு கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும் 1000 ரூபாய்க்கு கொடுங்க சாமி நிக்கிறதுக்கும் அவங்க ஒரு எலெக்ஷன் கூட்டம் நடத்துறாங்கன்னா அதுக்கு போய் பிரியாணிக்கும் கோழி பிரி அந்த பிரியாணிக்கும் சாப்பாட்டுக்கும் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க நியூஸ்லாம். அந்த சாப்பாட்டுக்கு அடிச்சு முடிவு பார்த்தப்ப எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா? இப்ப ரீசெண்டா மீட்டிங்லாம் போடுறப்போ இந்த மாதிரி ஒரு நடந்து நடக்கவங்களும் விடாம அவங்களுக்கு ஃபாலோவரா இருப்பாங்க. காரணம் என்னங்க? விதை அப்படி போட்டிருக்காங்க, உங்க மூளையை தோண்டி பிரிச்சு நல்லா பிரிச்சு உள்ளுக்குள்ள விதை வச்சாங்க, டிஎம்கே அப்படின்னு விதைச்சிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் நாமளும் சொல்றோம், என்ன விதை விதைக்கிறோம். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு சின்ன வயசுல இருந்து, என்ன விஷயம் அப்படின்னா என்ன விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை பண்ணுவோம், அறுவடை பண்ண சொல்லிட்டே இருப்பாரு. அப்ப சின்ன வயசுல ஏ என்ன அது இது யாருக்கே தெரியாது நினைச்சேன். அப்ப எனக்கு தெரியல, சும்மா விசாரத்தா கடந்து போனேன். உண்மை உள்ள ஆள் மனதுல நல்ல விஷயங்களை விதையா போட்டோம்னா அது ஃபியூச்சர்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு உங்களுக்கு அதை உணர முடியும், சீரியஸ்லி உணர முடியும். நான் இப்ப உணர்ந்துட்டு இருக்கேன், அதான் மேட்டர். அதனாலதான் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க கூட வந்து சிங் சாங் சிங் சாங் இருக்கிறது உண்மை சம்பாதிக்க நினைச்சா எப்படி வேணும் போயிடலாம். எனக்கு தெரிஞ்சிருக்கு விஷயம். சோ நீங்க மனசுக்குள்ள என்னத்தை விதைக்கிறீங்க, நல்ல எண்ணங்களை விதைச்சிங்கன்னா அது நல்ல விதமா கொண்டு போய் உங்களை நல்ல விஷயங்களை பண்ண வைக்கும். கெட்ட விஷயங்களை விதைச்சிங்கன்னா எவனையாவது பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டு பிரச்சனை பேசிட்டு ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பீங்க, அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணிட்டே இருப்பீங்க. இதான் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ அப்ப விதை தான் முக்கியமே தவிர ஆட்கள் முக்கியம் இல்ல. இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நீ என்ன சாதி, என்ன மதம், என்ன மொழி, நீ எதுவுமே தேவை கிடையாது. விதைன்னு ஒரு விஷயம் இருக்கு. நீ ஒரு டிஎன்ஏ தானே, நீ ஒரு ஸ்பெர்ம் மூலமா வந்து பேசப்ப நீ ஒரு விதை. அந்த விதை எப்படி போடுறோம்ன்றதா இருக்கு. அந்த விதை வந்து வேற மாதிரி காண்ட்ரஸ் எப்படி அப்படி போயிடாதீங்க. பிரெயின் ஃபங்க்ஷன், பிரெயினை கனெக்ட் பண்ணிக்குவோம். எல்லாரும் மண்டலையும் ஒரு பிரெயின் இருக்கு. ஸோ அதுல விதைக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல விஷயங்களை விதைச்சு வைங்க. கண்டிப்பா நம்ம நல்ல விஷயங்களா போகலாம். இதுக்கு ஜாதியோ மதமோ இனமோ எதுவுமே பாகுபாடு இருக்கக்கூடாது. மனுஷங்க நம்ம எல்லாருமே கையில எடுத்தா ரத்தம் ஒரு எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ஒரு கண்ணு காது தான் இருக்கு. நம்ம இந்த ஜாதிக்காரனுக்கு 2 கொம்பு, அந்த காதுக்காரங்களுக்கு 4 காது அப்படிலாம் இருக்க போறது, அது பேர் குறைபாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் மனுஷங்க, மனுஷங்களா ஒன்னு சேர்ந்தாதான் எதையுமே சாதிக்க முடியும். இல்லாட்டி கை ரெண்டும் சேர்ந்தாதான் வலிமை. தனித்தனியா இருந்துச்சுன்னா விரல ஓனா உடச்சு விட்டுருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, சபரிமலை பயணமே முருகன் பயணம் தான். அத வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் முருகன் கோயில் தான் அது. பழனிமலைக்கு பாத யாத்திரை போறதே முருகனுடைய அந்த விஷயத்த சொல்றதுக்கு ரகசியம் கடத்துறதுதான் நடக்கப்படுது அப்படின்றத சொல்லிட்டாரு. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லுவாரு, சரியான சாலிடான காரணமா எனக்கு தெரியும். பழனி முருகனை எந்த பார்த்த மாதிரி இருக்காரு, சபரிமலை கோயில பார்த்த மாதிரிதான் பழனி முருகன் சிலையை வச்சிருக்கு. ஏன் அந்த மாதிரி வைக்கிறாங்க? அந்த காலத்திலே வச்சாங்க. பழனியிலிருந்து இடம்பெயர்ந்து சபரிமலைக்கு போனதுனால அந்த சிலை பார்வை எங்க இருக்குது இப்ப முருகனுடைய பார்வை? பழனி கோயில் இருக்கக்கூடிய அந்த சிலை இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலை வந்து எங்க பாத்துருக்கு அப்படின்னா ஐயப்பொங்கல பாத்துருக்கு.
ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து இப்ப அவங்க மனுஷனால வாழ்ந்திருக்காங்க, அந்த இடத்துல இருந்திருக்காரு, அந்த இடத்துல இருந்துட்டு போனாருன்றக்காக அவங்க ஒரு செலவு வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்தாருன்றதுனால அங்க ஒரு செலவு வைக்கிறாங்க. அப்போ அவர் எங்கிட்டு போனாருன்றது சொல்லணும்ல, சுச்சவமா சொல்லணும்ல, அதுக்காக என்ன பண்றாங்க, எந்த சைடு அவர் இங்கிருந்து கிளம்பி போனாருன்ற மாதிரி காட்டுறதுக்காக எந்த திசையில அவருக்கு போனாரோ அந்த திசையை பார்த்து சிலையை வைப்பாங்க. அதாவது முகம் சொல்லுவாங்கல்ல, வாசல் கட்டும் போது இந்த வடக்கு திசையை பார்த்து வைங்க, திருட்டு அந்த மாதிரி இருக்குல்ல, அவர் எந்த திசையில பார்த்து போறாரோ அந்த திசையில பார்வை இருக்கும், அதாவது மூஞ்சி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. அது ஐயப்பன் கோயில் பார்த்துருக்கு. அப்ப பழனியில இருந்து ஐயப்பன் கோயில் போயிருக்காரு ஐயப்ப. இதுதான் விஷயம், இதுதான் கடத்தப்பட்டிருக்கு. இப்படிதான் பல கோயில்கள், முக்கியமான கோயில்கள், இந்த ஐக்கானிக்கா இருக்கும்ல, இந்த ஐக்கானிக்கா இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் விஷயம் இப்படிதான் கடத்தப்படுது. இது யாருக்கு புரிய வைக்கிறாரு பண்றாங்கன்னா, சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு புரியுமா? இப்ப எல்லாம் சொன்னா புரியுமா உங்களுக்கு? புரியுமா? ஏன்னா சாதாரண மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, யோ இங்க இருந்து இந்த பக்கம் டைரக்ஷன்ல பாக்குறதா, அந்த பக்கம் தான் எடுத்தது, நெக்ஸ்ட் வேற இடத்துக்கு போறான்னு. ஆக பழனி முருகன் பார்ப்பது ஐயப்பனை நோக்கிதான் பார்க்கல. யாரு கவனிச்சிருப்பா இது? ஐயப்பங்களை பார்த்துருக்குன்றது யாரு கவனிச்சிருப்பா? இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குற இடத்துல யார் இருக்கா? இப்ப யாராச்சும் சொல்லிக் கொடுக்க முடியுமா? இல்ல நம்ம நான் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது நான் தான் ஆளா? ஏய், இதுக்கு முன்னாடி ஆளே இல்லையா? எவ்வளவோ ஞானிகள் இருந்தாங்கன்னு சொல்றீங்க, பெரிய பெரிய பிரில்லியன்ஸா இருந்தாங்க, ஏன் அதெல்லாம் சொல்லல? முருகனை பத்தியோ இல்ல சிவன் குடும்பம் இருக்குல்ல, இந்த குடும்பத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு யாருமே வரலையா? வந்திருப்பாங்க, ஏன் அதை சொல்லல? சொல்லினாலும் கேட்கிற இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. உங்க மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டவனுக்கு தெரியுங்க, இந்த டைமிங்ல அதை சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க, நம்மளை லூஸ் மாதிரி பார்ப்பாங்கன்னு தெரியும். அப்புறம் ஏன் ப்ரோ நீங்க சொல்ற அப்படின்னா, கேட்கறதுக்கு ஆளுநர் நினைச்சிட்டு இருக்கீங்களா? கேட்டு வரவங்க, தேடி வரவங்க வந்துகிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் போய் சேரணும்னா நம்ம வேலையை நம்ம சரியா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன், நான் அன்னைக்கு சொன்னதுதான், நான் பாலைவனத்திலயும் விதை போடுறேன், தரிசனத்திலயும் விதை போடுறேன், நல்லா பலமா வரக்கூடிய விஷயத்திலயும் விதை போட்டுட்டு இருக்கேன். வளர்றது அவங்கவுங்க கையில தான் இருக்கு. நான் போட வேண்டியது போட்டுட்டு தான் போறேன், எல்லா இடத்துலயும் நான் போட்டுட்டு தான் போறேன். அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயங்களை விதைச்சுக்கிட்டே தான் இருக்கு. அது நல்லவே மண்டல ஏறுதா, கெட்டவே மண்டல ஏறுதா, இல்ல ஏறவே ஏறாதா அப்படின்றது அவங்க கையில தான் இருக்கு. அவங்களுடைய சாமர்த்தியம் இதுதான், வலிமை தான் ஜெயிக்கும். புரியும் நினைக்கிறேன், எல்லாருக்குமே நான் விஷயம் புரியணும்னு அவசியம் இல்ல. 5 லட்சம் தான் சும்மா கிடையாது, ஒரு வழியே இல்ல. இன்னொருத்தர் என்ன கேக்குறாரு, 5 லட்சம் அப்ப 5 லட்சத்துக்கு எந்த மாநிலம் கரெக்டா இருக்கும், எந்த மாவட்டம் கரெக்டா இருக்கும்? அப்படிலாம் கிடையாது, இது கரெக்டா இருக்கணும். அவங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க, நீங்க எங்க வேணா இருக்கலாம், இஸ்ரேல இருக்கலாம், காசால இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், இது கரெக்டா இருந்தா நீங்க எங்கதான் சப்போர்ட் தப்பிச்சுக்குவீங்க? அதான் புத்தி உள்ள பிள்ளை பொழைச்சுக்கோன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு அட்வைஸ். புத்தி இருந்துச்சுன்னா பொழைச்சுப்பீங்க. அந்த புத்தியை எப்படி உருவாக்கணும், எப்படி கொண்டு வரணும், அதுக்கு ஒரு பாதையை தான் நம்ம காட்டுறோம். புத்தியை நம்ம கொடுக்கல, இந்த பாதையை பிடிச்ச போனீங்கன்னா உங்க புத்தியை நீ வளர்த்துப்பான், அவ்வளவுதான் விஷயம். அதுக்காக நான் புத்தி கொடுக்குறதுக்கு, உங்களுக்கு புத்தி கொடுக்குறதுக்கு நான் பெரிய கிடையாது, அதே மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டாலும் போடுவீங்க, சரி ப்ரோ சாதாரண மக்களுக்கு புரியுன்ற அதை பண்ணிட்டாங்கன்றலாம் சொல்லிட்டீங்க, இவ்வளவு டீடைலா சொல்லிட்டீங்க, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு சகோ. பட் எதுக்கு அவர் 2வது திருமணம் பண்ணாரு? இதான் நான் கேள்வி வரணும். ஏன்னா தெய்வானா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இவர் தான் சன்னியாசம் போயிட்டாருல, எதுக்கு திருமணம் பண்றாரு? 14 வருடங்கள் முடியுது, 14 வருடங்களுக்கு அப்புறம் ரைஸ் ஆகணும். ரைஸ் ஆகணும்னா மனைவி இருப்பாங்க, மனைவி இல்லாம ஒன்று கிட்ட எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வம்சம் எடுத்த வம்சம் வேணும். மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை பிடிச்சிக்கிட்டு யார்கிட்ட பிடிச்சி போறது? இதை பிடிச்ச என்ன பிரயோஜனம்? இப்ப நான் அறிக்கேன் சகோ, எனக்கு வந்து வம்சம் ஒரு மிகப்பெரிய போர் வீரன் இருக்கான். அந்த போர் வீரன் வந்து சண்டை போட்டு பல நாடுகள் ஜெயிச்சிட்டான். அவனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இல்லைன்னா அவன் இவ்வளவு பேர் சண்டை போட்டு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? வேஸ்ட் இல்ல, அந்த வரலாறை பாதுகாக்கிறதுக்கு இதை ஆண்டு அனுபவிக்கிறதுனா அடுத்த ஜென்ரேஷன் நிறுத்தணும்ல. சோ இதான் மேட்ரு. அவர் அதுக்காக ஒரு திருமணம் பண்ணிதான் ஆகணும். அதுக்கு தெய்வம் ஆல்ரெடி இருக்காங்களா, அவங்களும் ஏத்துக்கலாமே கேட்கலாம். அதான் கிடையாது, அங்க ஒரு சிக்கல் நடக்குது, அரசு பொலிட்டிக்கல் ட்ராமா. இவ்வளவு சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப ஏன் ப்ரோ ஒரு அரச குடும்பத்துல போய் கல்யாணம் பண்ணிக்கலாமே, எவ்வளவு பெரிய ஆள் தானே, ஏன் ஒரு அரச குடும்பத்துல பண்ணாம சாதாரண ஒரு தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு, அந்த குறவர்கள்னு சொல்லுவாங்க, குறவர் கூடி தான் நினைக்கிறேன், அந்த வள்ளியை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அதாவது கீழே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க பை கை ஓங்கிடுச்சு அவங்களுக்கு, புரியுதா? இங்க எவனா பொண்ணு கொடுத்தா அடிப்பான். அந்த முருகனுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாத, பைனான்ஸ் பண்ணாத, வண்டி கொடுக்காத, அவர் என்ன எழுத்து நிக்கிறதுக்கு யாரும் உதவி பண்றோம் பூரா நாங்க நோட் பண்ணுவோம் அப்படின்னு மேல. இது என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அரச குடும்பத்துல இருக்க எவனும் பொண்ணு கொடுத்துருக்க மாட்டாங்க, மிரட்டி இருக்காங்க எல்லாத்தையுமே. நீ பொண்ணு கொடுத்தா அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணா நீ செத்த, அவனுக்கு எந்த அவனை நேரடியாக அடிக்க முடியல. அதுக்கு என்ன பண்றாங்க, அவனை எங்கிட்ட இருந்தாலும் அவனுக்கு இந்த சோர்ஸ் போதோ அந்த சோர்ஸ் தான் அடிக்கிறது. சாப்பாடு போடுறது, ஃபினான்ஸ் பண்றது, சப்போர்ட் பண்றது, எல்லாத்தையும் அடிக்கிறது. இப்போ என்ன ஆகிப்போச்சு, இவர் என்ன நினைக்கிறது, நீ அரச குடும்பத்தை தான் பொண்ணு கொடுக்க மாட்டேன், நீ யாரெல்லாம் வெறுக்கிறியோ, யாரெல்லாம் நீ கீழேன்னு சொல்றியோ, அங்கிருந்து நான் பொண்ணு எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்காரு. கீழே இருந்தா வள்ளி எடுத்திருக்காப்புல, இந்த வள்ளியை கல்யாணம் பண்ணி என்ன நடக்குது, மேலே கொண்டு போயிருக்காரு, ராஜ்யத்தை பிடிச்சிருக்காரு. எப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட் பாருங்க, பொலிட்டிக்கல் ட்ராமா, எவ்வளோ பெரிய ட்ராமா பாருங்க. இந்த ட்ராமாவை எவ்வளவு சாதாரண விஷயமா முடிச்சுட்டாங்க பாத்தீங்களா? இதுதான் திருப்பி சொல்றேன், சீப்பா போட்ட பிளான சீப்பை வச்சே முடிச்சு விட்டாங்க. இந்த பேர் அமணர்கள்கிட்ட கவனமா இருங்க. இந்த பேர் அமணர்கள் எங்க வேணா இருக்கலாம், தூணிலும் இருப்பார்கள், துரும்பிலும் இருப்பார்கள், அவர்கிட்ட கவனமா இருந்துக்காங்க. கடவுளை விட இவங்க தான் ஜாக்கிரதையா இருக்கும். என்ன பிற இவ்வளவு பெருசா சொல்றேன், பாக்குறதுக்கு இன்னசென்ட், பாக்குறதுக்கு சந்தேகமே வராது, ஆனால் அவர்களின் மைண்டு
லெஃப்டை யூஸ் பண்ணுறவங்க என்ன வேணால் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு தான் கவனமாக இருக்கணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பியஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.